தமிழ்நாட்டில் அக்டோபர் ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட்டது இதுக்கு ஆன்சர் அக்டோபர் ஒன்று ரெண்டாவது கம்போடியாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் யார் அப்படின்னா தேவயானி கோபரஹடே ஆன்சர் தேவயானி கோபரஹடே நெக்ஸ்ட் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையான அடல் சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளது இதுக்கு ஆன்சர் இமாச்சல பிரதேசம் ஆன்சர் இமாச்சல பிரதேசம் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இஸ்ரோ வெள்ளிக்கோளுக்கு அனுப்ப உள்ள விண்கலம் எது என்ன அனுப்ப போறாங்க அப்படின்னா சுக்ராயன் விண்கலம் இதுக்குரிய ஆன்சர் சுக்ராயன் விண்கலம் நெக்ஸ்ட் நாட்டில் முதல் முறையாக எங்கு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது எங்க அப்படின்னா சென்னை இதுக்குரிய ஆன்சர் சென்னை நெக்ஸ்ட் ப்ரமோஸ் ஏவுகணையின் சோதனை எந்த கடற்கடையில் நடந்தது ப்ரமோஸ் ஏவுகணையின் சோதனை எந்த கடற்கரையில் நடந்தது அப்படின்னா பாலசூர் கடற்கரை இதுக்கு ஆன்சர் பாலசூர் கடற்கரை எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா ஒடிசா மாநிலம் நெக்ஸ்ட் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டம் வெற்றிகரமாக எத்தனை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது ஆறு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு ஆக்சுவலாக இது ரெண்டாயிரத்தி பதினாலில் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இந்த வருடத்தோட ஆறு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு உலக முதியோர் தினத்தின் கருப்பொருள் என்ன இதுக்கு ஆன்சர் வெண்டமிக்ஸ் டூ தே சேஞ்ச் ஹவு வி அட்ரஸ் ஏஜ் அண்ட் ஏஜிங் வெண்டமிக்ஸ் டூ தே சேஞ்ச் ஹவு வி அட்ரஸ் ஏஜ் அண்ட் ஏஜிங் இந்த உலக முதியோர் தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி நெக்ஸ்ட்டு உலகில் முதல் முதலில் தபால் அட்டை வெளியிடப்பட்ட நாள் அக்டோபர் ஒன்று இதுக்கு ஆன்சர் அக்டோபர் ஒன்று நெக்ஸ்ட்டு சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் ரெண்டு சர்வதேச அஹிம்சை தினம் அக்டோபர் ரெண்டு நெக்ஸ்ட்டு வெளிநாட்டவருக்கு எதிராக குற்றங்கள் செய்வதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது வெளிநாட்டவருக்கு எதிராக குற்றங்கள் செய்யக்கூடியதில் முதலிடத்துல இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா டெல்லி இதுக்குரிய ஆன்சர் டெல்லி இதுல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா மூணாவது இருக்கக்கூடியது கர்நாடகா நான்காவது இருக்கக்கூடியது தமிழ்நாடு நெக்ஸ்ட் உலகிலேயே முதன் முறையாக ஹைட்ரஜன் வாயுவை ரயில் பயணத்திற்கு எரிபொருளாக பயன்படுத்திய நாடு எது எந்த நாடு அப்படின்னா ஜெர்மனி இதுக்குரிய ஆன்சர் ஜெர்மனி நெக்ஸ்ட் சமையலறை தீ விபத்தில் மற்றும் விபத்துக்கள் நடக்கும் பட்டியல்ல முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் எது எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு இதுக்குரிய ஆன்சர் தமிழகம் நெக்ஸ்ட் இந்தியாவின் முதலாவது கிடங்கு பொருட்கள் நிதி செயலியை தொடங்கியுள்ள வங்கி எது எந்த வங்கி அப்படின்னா ஹச்டிஎஃப்சி பேங்க் இதுக்கு ஆன்சர் ஹச்டிஎஃப்சி பேங்க் நெக்ஸ்ட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் எது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் அக்டோபர் நெக்ஸ்ட்டு ஸ்வச் பாரத் விருது ரெண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாட்டில் சிறந்த மாவட்டத்திற்கான விருது பெற்ற மாவட்டம் எது எந்த மாவட்டம் அப்படின்னா திருநெல்வேலி நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் சிறந்த மாவட்டமாக விருது வாங்குச்சு நம்ம இந்தியாவில் சிறந்த மாநிலமாக குஜராத் மாநிலம் வாங்குச்சு மாநிலம் வந்து குஜராத்து சிறந்த மாவட்டம் தமிழகத்தில் திருநெல்வேலி நெக்ஸ்ட்டு நாட்டிலேயே முதல் முறையாக முழுவதுமாக சூரிய மின் சக்தியில் இயங்கும் விமான நிலையம் எது எந்த விமான நிலையம் அப்படின்னா புதுச்சேரி விமான நிலையம் இதுக்குரிய ஆன்சர் புதுச்சேரி விமான நிலையம் நெக்ஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முதல் உறுப்பினர் யார் யார் அப்படின்னா ரஷித் மசூத் இதுக்கு ஆன்சர் ரஷித் மசூத் அவர்கள் நெக்ஸ்ட் இந்த ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாட்டினை நடத்த உள்ள நாடு எது எந்த நாடு அப்படின்னா ரஷ்ய நாடு இதுக்குரிய ஆன்சர் ரஷ்ய நாடு நெக்ஸ்ட் மாமல்லபுரத்தில் சுற்றுலா தகவல் கருத்தியல் மையம் எந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது எந்த திட்டம் அப்படின்னா ஸ்வாதேஷ் தர்ஷன் திட்டம் ஸ்வாதேஷ் தர்ஷன் திட்டம் நெக்ஸ்ட் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபதுல பெற்றவர்கள் யார் 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 அப்படின்னா ஹார்வி ஜோ ஆல்டர் ரெண்டாவது மைக்கேல் ஹவுட்டன் மூன்றாவது சார்லஸ் எம் ரைஸ் ஃபர்ஸ்ட்டு ஹார்வி ஜே ஆல்டர் மைக்கேல் ஹவுட்டன் சார்லஸ் எம் ரைஸ் இவங்க மூணு பேருந்தால் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கினவங்க நெக்ஸ்ட்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றவர்கள் யார் யார்னா இவங்களும் மூணு பேர் யார் யார் அப்படின்னா ரோஜர் பென்ட்ரோஸ் ரெண்டாவது ரைன் ஹார்டு ஹென்சஸ் மூன்றாவது ஆண்ட்ரியா கெஸ் யார் யார் அப்படின்னா ரோஜர் பென்ட்ரோஸ் ரைன் ஹார்டு ஹென்சஸ் ஆண்ட்ரியா கெஸ் இவங்க மூணு பேருந்தான் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாநிலம் டிஜிட்டல் சேவா சேது ப்ரோக்ராம் திட்டத்தை தொடங்கியுள்ளது எந்த மாநிலம் அப்படின்னா குஜராத் இதுக்குரிய ஆன்சர் குஜராத் நெக்ஸ்ட்டு எந்த நாட்டில் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகிறது எந்த நாட்டில் அப்படின்னா சிங்கப்பூரில் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இதுக்கு ஆன்சர் சிங்கப்பூர் நெக்ஸ்ட்டு எஸ்பிஐயின் புதிய தலைவர் யார் எஸ்பிஐயின் புதிய தலைவர் தினேஷ் தினேஷ்குமார் காரா தினேஷ்குமார் காரா அவர்கள் நெக்ஸ்ட்டு குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபது எங்கு நடைபெற்றது எங்கே அப்படின்னா ஜப்பானில் டோக்கியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்துச்சு இதுக்கு ஆன்சர் ஜப்பானில் டோக்கியோ நெக்ஸ்ட்டு விண்வெளி வாரம் விண்வெளி வாரம் அக்டோபர் நாலுலேருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் அனுசரித்தோம் அக்டோபர் இருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் விண்வெளி வாரமாக இந்த வருடம் அனுசரித்தோம் அடுத்து வன உயிரின வாரம் வன உயிரின வாரம் அக்டோபர் இருந்து அக்டோபர் எட்டு வரைக்கும் அக்டோபர் இருந்து அக்டோபர் எட்டு வரைக்கும் இந்த வருடம் நம்ம அனுசரித்தோம் நெக்ஸ்ட்டு பிங்க் மந்த் என்பது எந்த மாதம் பிங்க் மந்த் என்பது எந்த மாதம் அப்படின்னா அக்டோபர் இதுக்குரிய ஆன்சர் அக்டோபர் நெக்ஸ்ட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொன்விழா எந்த நாளில் கொண்டாடப்பட்டது எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஒன்று இதுக்குரிய ஆன்சர் அக்டோபர் இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் கங்கை நதி டால்பின் தினத்தின் விழிப்புணர்வு பிரச்சாரம் என்ன கங்கை நதி டால்பின் தினத்தோட விழிப்புணர்வு பிரச்சாரம் மை கங்கா மை டால்பின் இதுக்காக ஆன்சர் மை கங்கா மை டால்ஃபின் இந்த தினம் வந்து என்னைக்கு அப்படின்னா கங்கை நதி டால்பின் தினம் அக்டோபர் அஞ்சு நெக்ஸ்ட் ஜோர்டானின் புதிய பிரதமர் யார் ஜோர்டானின் புதிய பிரதமர் பிஸ் பிஸ் அவர்கள் பிஸ் அவர்கள்தான் ஜோர்டானோட புதிய பிரதமர் நெக்ஸ்ட் ஆர்பிஐ துணை ஆளுநர் யார் ஆர்பிஐயின் துணை ஆளுநர் ராஜேஸ்வர் ராவ் இதுக்கு ஆன்சர் ராஜேஸ்வர் ராவ் அவர்கள் நெக்ஸ்ட் எந்த மாநிலத்தின் தாலி குர்சானிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது எந்த மாநிலம் அப்படின்னா சிக்கிம் மாநிலம் இதுக்குரிய ஆன்சர் சிக்கிம் மாநிலம் நெக்ஸ்ட் இந்தியாவில் முதல் ஏஎம் ஹச்யூபி அதாவது ஏஎம் ஹப்பு அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஹப்பு எங்கு அமைய உள்ளது இந்தியாவில் முதல் ஏஎம் ஹச்யூபி எங்கு அமைய உள்ளது அப்படின்னா தமிழகம் இதுக்குரிய ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் குவைத்தின் புதிய பட்டத்து இளவரச இளவரசராக நியமிக்கப்பட்டவர் யார் குவைத்தின் புதிய பட்டத்து இலவச இளவரசராக நியமிக்கப்பட்டவர் ஷேக் மெசால் இதுக்கு ஆன்சர் ஷேக் மெசால் அவர்கள் நெக்ஸ்ட் இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒப்பந்தம் கையளித்தானது எந்த நாட்டுக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில தான் ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுக்குரிய ஆன்சர் ஜப்பான் நெக்ஸ்ட் வேதியியலுக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபதுல பெற்றோர் யார் வேதியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் அப்படின்னா இம்மானுவேல் சர்பெண்டீர் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க இம்மானுவேல் சர்பெண்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும் ரெண்டாவது ஜெனிஃபர் ஏ டுனா ஜெனிஃபர் ஏ டூட்டுனா அவர்களும் வேதியலுக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க நெக்ஸ்ட் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற லூயிஸ் க்ளூக் எந்த நாட்டை சேர்ந்தவர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற லூயிஸ் க்ளூக் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த நாடு அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் எர்த் ஷாட் பரிசை அறிவித்துள்ள நாடு எது எர்த் ஷாட் என்னும் புதிய பரிசை அறிவித்துள்ள நாடு பிரிட்டன் இதுக்குரிய ஆன்சர் பிரிட்டன் பின்லாந்து ஒரு நாள் பிரதமர் பதவி யாருக்கு வழங்கப்பட்டது பின்லாந்து நாட்டில் ஒரு நாள் பிரதமர் பதவி ஆவா முர்தோவுக்கு வழங்கப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் ஆவா முர்த்தோ நெக்ஸ்ட் சல்பர் டை ஆக்சைடை வெளியிடுவதில் முதலிடத்தில் உள்ள நாடு எது சல்பர் டை ஆக்சைடை வெளியிடுவதில் முதலிடத்தில் உள்ள நாடு இந்தியா இதுக்குரிய ஆன்சர் இந்தியா நெக்ஸ்ட் நாட்டிலேயே முதல் முறையாக எங்கு விவசாயிகள் நல நிதிய வாரியம் அமையுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக கேரளாவில் விவசாயிகள் நல நிதிய வாரியம் அமையுள்ளது இதுக்கு ஆன்சர் கேரளா நெக்ஸ்ட் பெண் குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் அக்டோபர் பதினொன்று இதுக்கு ஆன்சர் அக்டோபர் பதினொன்று நெக்ஸ்ட் குவைத் மன்னர் மறைவிற்கு தமிழகம் எந்த நாளில் அரசு முறை துக்கம் அனுசரித்தது எந்த நாளில் அப்படின்னா அக்டோபர் நான்காம் தேதி இதுக்குரிய ஆன்சர் அக்டோபர் நாலு நெக்ஸ்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் எம்டி மற்றும் சிஇஓ யார் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியோட எம்டி மற்றும் சிஇஓ யார் யார் அப்படின்னா ஜே வெங்கட்ராமு அவர்கள் இதுக்கு ஆன்சர் ஜே வெங்கட்ராமு நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா எத்தனையாவது பொருளாதார நாடாக உயரும் என லான்செட் அமைப்பு தெரிவித்தது எத்தனாவது இடமா உயரும் அப்படின்னு அறிவித்தது அப்படின்னா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயரும் அப்படின்னு சொல்லி லான்செட் அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தனாவது அப்படின்னா மூன்றாவது நெக்ஸ்ட்டு செர்பியாவின் புதிய பிரதமர் யார் செர்பியாவின் புதிய பிரதமர் ஆனா பெர்ன பீச் இதுக்கு ஆன்சர் ஆனா பெர்ன பீச் நெக்ஸ்ட் இந்தியாவுக்கான ஒருநாள் பிரிட்டன் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் யார் அப்படின்னா சைதன்யா வெங்கட்ராமன் இதுக்குரிய ஆன்சர் சைதன்யா வெங்கட்ராமன் ஆந்திராவில் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆந்திராவில் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எம் ஸ்வராணி எம் ஸ்ரவாணி அப்படின்றவங்க நெக்ஸ்ட் தொழில் வளர்ச்சிக்காக தமிழக மாவட்டங்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எத்தனை பிரிவுகள் அப்படின்னா மூன்று பிரிவுகள் இதுக்குரிய ஆன்சர் மூன்று பிரிவு நெக்ஸ்ட்டு சுரக்ஷா பெட்டியை உருவாக்கியவர் யார் சுரக்ஷா பெட்டியை உருவாக்கியவர் ஆதித்யா பாண்டே இதுக்குரிய ஆன்சர் ஆதித்யா பாண்டே நெக்ஸ்ட்டு புதிய மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் புதிய மத்திய நுகர்வோர் உணவு நலன் மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா பியூஸ் கோயல் இதுக்குரிய ஆன்சர் பியூஸ் கோயல் அவர்கள் நெக்ஸ்ட்டு அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபது எந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டது எந்த அமைப்பு அப்படின்னா டபிள்யூஎஃப்பி அதாவது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபதுல வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் உலக பருத்தி தினத்தின் தீம் என்ன உலக பருத்தி தினத்தின் தீம் என்ன அப்படின்னா இந்த உலக பருத்தி தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் ஏழு நெக்ஸ்ட்டு கிர்கிஸ்தானின் புதிய பிரதமர் யார் கிர்கிஸ்தானின் புதிய பிரதமர் யார் அப்படின்னா சதிர் ஜாபரோ இதுக்கு ஆன்சர் சதிர் ஜாபரோ அவர்கள் நெக்ஸ்ட்டு செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவிற்கு புதிய எஸ்பியாக பொறுப்பேற்றவர் யார் யார் அப்படின்னா ஆஞ்சநேயலு இதுக்கான இதுக்கு ஆன்சர் ஆஞ்ச நெக்ஸ்ட் யாருடைய நினைவாக நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது யாருடைய நினைவாக நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது அப்படின்னா விஜய ராஜே சிந்தியா இதுக்கு ஆன்சர் விஜய ராஜே சிந்தியா அவர்கள் நெக்ஸ்ட் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி இருபதுல பெற்றவர் யார் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று பால் ஆர் மில்க்ரேம் பால் ஆர் மில்க்ரேம் ரெண்டாவது ராபர்ட் பி வில்சன் ராபர்ட் பி வில்சன் அவர்கள் நெக்ஸ்ட்டு ஹைடெக் வகுப்பறைகளை உடைய அரசு பள்ளிகளை கொண்ட முதல் மாநிலம் எது ஹைடெக் வகுப்பறைகளை கொண்ட அரசு பள்ளிகளை கொண்ட முதல் மாநிலம் கேரளா இதுக்குரிய ஆன்சர் கேரளா நெக்ஸ்ட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் வெடித்து சிதறிய உலகின் மிகப்பெரிய வெடிகுண்டின் பெயர் என்ன என்ன அப்படின்னா உலக தர நிர்ணய தினம் டாஸ் உலக தர நிர்ணய தினம் அக்டோபர் பதினாலு இதுக்கு ஆன்சர் அக்டோபர் பதினாலு நெக்ஸ்ட் சாஸ்திரா ராமானுஜன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சாஸ்திரா ராமானுஜன் விருது ஷாய் ஈவ்ராவுக்கு வழங்கப்பட்டது ஷாய் ஈவ்ரா அவர்களுக்கு இந்த சாஸ்திரா ராமானுஜன் விருது வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் பாலா சாஹேப் பாட்டீலின் சுயசரிதியை வெளியிட்டவர் யார் பாலா சாஹேப் பாட்டீலின் சுயசரிதியை வெளியிட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு ஆன்சர் பிரதமர் நரேந்திர மோடி நெக்ஸ்ட் சர்வதேச ஈ கழிவு தினத்தின் கருப்பொருள் என்ன சர்வதேச ஈ கழிவு தினத்தின் கருப்பொருள் எஜுகேசன் இதுக்கு ஆன்சர் எஜுகேசன் சர்வதேச ஈ கழிவு தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் பதினாலு இதுக்குரிய தீம் எஜுகேசன் நெக்ஸ்ட் தமிழகத்தில் தலைமை செயலாளராக இருப்பவர் யார் யார் அப்படின்னா சண்முகம் இதுக்குரிய ஆன்சர் சண்முகம் நெக்ஸ்ட் ரஷ்யாவின் எந்த மூன்று வீரர்களுடன் மூன்று மணி நேரம் மூன்று நிமிடத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்து சாதனை படைத்தது எது அப்படின்னா எம்எஸ் லெவன் இதுக்கு ஆன்சர் சோயூஸ் எம்எஸ் லெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலம் தான் மூன்று வீரர்களோட மூணு மணி நேரம் மூன்று நிமிடத்திலேயே சர்வதேச விண்வெளி மையத்தை அடைஞ்சு சாதனை வந்து படைச்சிருக்கு நெக்ஸ்ட் இந்திய மருத்துவ சங்க தேசிய தலைவர் யார் இந்திய மருத்துவ ச சங்க தேசிய தலைவர் யார் அப்படின்னா ஜே ஏ ஜெயலால் இதுக்குரிய ஆன்சர் ஜே ஏ ஜெயலால் அவர்கள் நெக்ஸ்ட் கழிவுகள் எரிக்கப்படுவதை தடுக்க உச்ச நீதிமன்றம் அமைத்த ஒரு நபர் குழுவின் தலைவர் யார் யார் அப்படின்னா மதன் பி லோக்கூர் மதன் பி லோகூர் அவர்கள் மதன் பி லோகூர் நெக்ஸ்ட்டு எந்த அமைப்பினுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவாக பிரதமர் எழுவத்தி ஐந்து ரூபாயை வெளியிட்டார் எந்த அமைப்பினுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுபத்தி ஐந்து ரூபாயை வெளியிட்டார் எந்த அமைப்பு அப்படின்னா ஐநா உணவு மற்றும் விவசாய கூட்டமைப்பு ஐநா உணவு மற்றும் விவசாய கூட்டமைப்பு இந்த அமைப்புடைய எழுவத்தி ஆண்டுகள் நிறைவாக அதன் நினைவா பிரதம அவர்கள் வந்து எழுவத்தி ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா பானு அதையா இதுக்குரிய ஆன்சர் பானு அதையா நெக்ஸ்ட்டு ஸ்ரீநகர் டூ லே பயணத்திற்கு ஜொஜிலா கீழே எவ்வளவு தூரத்திற்கு சுரங்க நெடுஞ்சாலை அமைய உள்ளது எவ்வளவு தூரம் அப்படின்னா பதினாலு புள்ளி ஒன்னு அஞ்சு கிலோமீட்டர் இதுக்குரிய ஆன்சர் பதினாலு புள்ளி ஒன்னு அஞ்சு கிலோமீட்டர் நெக்ஸ்ட் மத்திய உள்துறை செயலர் யார் மத்திய உள்துறை செயலர் யார் அப்படின்னா அஜய் பல்லா இதுக்குரிய ஆன்சர் அஜய் பல்லா நெக்ஸ்ட் சர்வதேச பட்டினி குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன சர்வதேச பட்டினி குறியீட்டில் இந்தியாவின் இடம் தொண்ணூத்தி நான்கு இதுக்குரிய ஆன்சர் தொண்ணூத்தி நான்கு நெக்ஸ்ட் இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்க தலைவர் யார் இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்க தலைவர் யார் அப்படின்னா சீமா முஸ்தபா இதுக்குரிய ஆன்சர் சீமா முஸ்தபா அவர்கள் நெக்ஸ்ட் இந்தியா இலங்கை இடையே நடைபெற்ற சமீபத்திய கடற்படை பயிற்சியின் பெயர் என்ன இந்தியா இலங்கை இடையே நடைபெற்ற சமீபத்திய கடற்படை பயிற்சியின் பெயர் ஸ்லீனெக்ஸ் டுவெண்ட்டி ஸ்லீனெக்ஸ் டுவெண்டி நெக்ஸ்ட் எளி தொல்லை அதிகம் உள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் உள்ள நகரம் எது எந்த நகரம் அப்படின்னா சிகாகோ இதுக்கொரு ஆன்சர் சிகாகோ நெக்ஸ்ட்டு நியூசிலாந்தின் பிரதமர் யார் நியூசிலாந்தின் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டர்ன் ஜெசிந்தா ஆர்டர்ன் நெக்ஸ்ட் மிஷன் சக்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கு நடைபெற்றது மிஷன் சக்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இதுக்குரிய ஆன்சர் உத்தரப்பிரதேசம் நெக்ஸ்ட் இந்திய மருத்துவ சங்க தலைவர் யார் இந்திய மருத்துவ சங்க தலைவர் ஜெயலால் இதுக்குரிய ஆன்சர் ஜெயலால் நெக்ஸ்ட்டு இந்திய மருத்துவ சங்க துணை தலைவர் யார் துணை தலைவர் சி என் ராஜா இதுக்குரிய ஆன்சர் ஜி சி என் ராஜா நெக்ஸ்ட்டு இந்திய மருத்துவ சங்க செயலாளர் யார் செயலாளர் சி அன்பரசு அவர்கள் செயலாளர் சி அன்பரசு நெக்ஸ்ட் சமீபத்தில் எஃப்ஆர்சிஎஸ் சி கௌரவ பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது சமீபத்தில் எஃப்ஆர்சிஎஸ் சி கௌரவ பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சுதா சேசையன் இதுக்குரிய ஆன்சர் சுதா சேசையன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் உலக பருத்தி வர்த்தகத்தில் இந்தியாவின் உயர் வகை பருத்தி எவ்வாறு அழைக்கப்பட உள்ளது எவ்வாறு அழைக்கப்பட உள்ளது அப்படின்னா கஸ்தூரி இதுக்குரிய ஆன்சர் கஸ்தூரி என அழைக்கப்பட உள்ளது நெக்ஸ்ட்டு கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மூலம் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா முகமது சாகுல் ஹமீத் முகம்மது சாகுல் ஹமீத் அவருக்கு வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் இந்தியாவில் எத்தனை கடற்கடைகள் நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளன இந்தியாவில் எத்தனை கடற்கரைகள் நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளன அப்படின்னா எட்டு எட்டு கடற்கரைகளுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் இரண்டாவது போலீஸ் அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட உள்ளது எங்க அப்படின்னா எழும்பூர் இதுக்குரிய ஆன்சர் எழும்பூர் முதல் போலீஸ் அருங்காட்சியகம் எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் இதுக்குரிய ஆன்சர் கோவை நெக்ஸ்ட் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நாடு எது எந்த நாடு அப்படின்னா அமெரிக்கா ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்துவதில் முதலிடத்தில் இருக்கும் நாடு அமெரிக்கா நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபது எம் இளம் விஞ்ஞானி போட்டியில் பரிசு வென்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார் யார் அப்படின்னா அனிகா செப்ராலு அனிகா செப்ராலு அவர்கள் நெக்ஸ்ட் தேசிய தரவு தளத்தில் முக சரிபார்ப்பை இணைத்த முதல் நாடு எது தேசிய தரவு தளத்தில் முக சரிபார்ப்பை இணைத்த முதல் நாடு சிங்கப்பூர் இதுக்குரிய ஆன்சர் சிங்கப்பூர் நெக்ஸ்ட் சந்திரான் நீஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா ஹரிஸ் கோடேசா ஹரிஸ் கோடேசா அவர்களுக்கு வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் இந்தியாவின் விமானப்படையின் முதல் பெண் அதிகாரி யார் இந்திய விமானப்படையின் முதல் பெண் அதிகாரி விஜயலட்சுமி இதுக்குரிய ஆன்சர் விஜயலட்சுமி நெக்ஸ்ட் உலகிலேயே அதிக வேகமாக சென்று சாதனை படைத்த கார் எது எந்த கார் அப்படின்னா புகாட்டி கார் இதுக்கு ஆன்சர் புகாட்டி கார் நெக்ஸ்ட் நாட்டில் முதல் முறையாக காதி துணியால் செய்யப்பட்ட காலனியை அறிமுகம் செய்த அமைப்பு எது எந்த அமைப்பு அப்படின்னா கேவிஐசி இதுக்குரிய ஆன்சர் கேவிஐசி நெக்ஸ்ட் கரோனாவால் உயிரிழந்த காவலர்கள் நினைவாக வீர காவலர்கள் நினைவு கல்வெட்டு எந்த மாநிலத்தில் அமைய பெற்றுள்ளது எந்த மாநிலம் அப்படின்னா தமிழகம் இதுக்குரிய ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு சர்வதேச மோட்டார் வாகன பந்தயங்களில் எழுச்சியுடன் செயல்படும் இளம் வீராங்கனை விருதை பெற்றவர் யார் எழுச்சியுடன் செயல்படும் இளம் வீராங்கனை விருதை பெற்றவர் யார் அப்படின்னா ஆசி ஹன்ஸ்பால் இதுக்குரிய ஆன்சர் ஆசி ஹன்ஸ்பால் அவர்கள் நெக்ஸ்ட்டு எத்தனையாவது ராஜராஜ சோழன் சதய விழா நடைபெற்றது எத்தனையாவது அப்படின்னா ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து நெக்ஸ்ட் கடற்படை டோர்னியர் விமானங்களை இயக்க முதல் முறையாக பணியமர்த்தப்பட்ட மூன்று பெண் விமானிகள் யார் கடற்படை டோர்னியர் விமானங்களை இயக்க முதல் முறையாக பணியமர்த்தப்பட்ட உள்ள மூன்று பெண் விமானிகள் யார் யார் அப்படின்னா சிவாங்கி சுபாங்கி தியா சர்மா சிவாங்கி சுபாங்கி தியாசர்மா இவங்க மூணு பேர் தான் பணியமர்த்தப்பட இருக்காங்க நெக்ஸ்ட் அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா கோனே பாரட் கோனே பாரட் அவர்கள் நெக்ஸ்ட் ஆசிய பசிபிக் மூட்டுவாத சிகிச்சை அமைப்பின் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது யாருக்கு அப்படின்னா ஏ என் சந்திரசேகரன் இதுக்குரிய ஆன்சர் ஏ என் சந்திரசேகரன் நெக்ஸ்ட்டு போலியோ தினம் டேஸ் போலியோ தினம் அக்டோபர் இருபத்தி நாலு இதுக்குரிய ஆன்சர் அக்டோபர் இருபத்தி நாலு நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் இருபத்தி நாலு ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் இருபத்தி நாலு நெக்ஸ்ட் மொபைல் இன்டர்நெட் வேகத்துக்கான ஆய்வில் இந்தியா எத்தனையாவது இடம் மொபைல் இன்டர்நெட் வேகத்துக்கான ஆய்வில் இந்தியா முப்பத்தி ஓராவது இடம் இதுக்குரிய மொத்தம் முப்பத்தி எட்டு நாடுகளில் எடுத்த ஆய்வில் இந்தியா நூற்றி முப்பத்தி ஓராவது இடம் நெக்ஸ்ட் எஃப்ஏடிஎஃப் அமைப்பினால் பாகிஸ்தான் எந்த நிறப்பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது எஃப்ஏடிஎஃப் அமைப்பினால் பாகிஸ்தான் நாடு சாம்பல் நிறப்பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது இதுக்குரிய ஆன்சர் சாம்பல் நெக்ஸ்ட் லெபனானின் புதிய பிரதமர் யார் லெபனானின் பிரதமர் யார் அப்படின்னா அவர்கள் ரயிலில் தனியாக செல்லும் பெண்களின் பாதுகாப்பிற்காக தொடங்கப்பட்ட திட்டம் எது ரயிலில் தனியாக செல்லும் பெண்களின் பாதுகாப்பிற்காக தொடங்கப்பட்ட திட்டம் என் தோழி திட்டம் இதுக்குரிய ஆன்சர் என் தோழி நெக்ஸ்ட் சாம்சன் நிறுவனத்தின் நிறுவனர் யார் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல சாம்சங் நிறுவனத்தோட நிறுவனர் யார் அப்படின்னா லீ ஹுன்ஹி இதுக்குரிய ஆன்சர் லீ ஹுன்ஹி அவர்கள் நெக்ஸ்ட் எந்தெந்த வருடங்களில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆண்டு விழாவின் போது சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது எந்தெந்த வருடங்களில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆண்டு விழாவின் போது சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒன்பதாவது வருஷத்தை அனுசரிச்சாங்க அப்போ அஞ்சல் தலை வெளியிட்ருக்காங்க ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நாற்பதாவது ஆண்டு விழா சிறப்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு அஞ்சல் தலை வெளியிட்ருக்காங்க மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஐம்பதாவது ஆண்டு விழா சிறப்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு அஞ்சல் தலை வெளியிட்ருக்காங்க நான்காவது ரெண்டாயிரத்தி இருபதுல எழுபதாவது ஆண்டு விழாவை சிறப்பிச்சிருக்காங்க இப்ப ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க மொத்தம் நான்கு தடவை அஞ்சல் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க எப்ப எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்பதாவது ஆண்டு விழா நாற்பதாவது ஆண்டு விழா ஐம்பதாவது ஆண்டு விழா எழுவதாவது ஆண்டு விழா இந்த ஆண்டு விழாவ அப்பதான் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க நெக்ஸ்ட் நாட்டிலேயே முதல் முறையாக எந்த மாநில உயர் நீதிமன்றத்தில் காணொளி மூலம் நடைபெறும் வழக்கின் விசாரணை நேரலை செய்யப்பட்டு வருகிறது எங்க அப்படின்னா குஜராத் நம்ம நாட்டில் குஜராத் தான் முதல் முறையாக இந்த நேரலை வந்து செய்கிறாங்க நெக்ஸ்ட்டு இஸ்ரேலை அங்கீகரிக்கும் மூன்றாவது நாடு எது இஸ்ரேலை அங்கீகரிக்கும் மூணாவது நாடு சூடான் இதுக்குரிய ஆன்சர் சூடான் முதல் நாடு ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டாவது பக்ரைன் மூன்றாவது சூடான் நெக்ஸ்ட் நிலவில் அதிக அளவில் தண்ணீர் இருப்பதை எந்த தொலைநோக்கி மூலம் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் எந்த தொலைநோக்கி அப்படின்னா சோபியா இதுக்குரிய ஆன்சர் சோபியா நெக்ஸ்ட் மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் யார் மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் வி எம் கடோச் இதுக்குரிய ஆன்சர் வி எம் கடோச் அவர்கள் நாட்டில் அதிக மது அருந்தும் பெண்களின் பட்டியலில் முதலிடம் உள்ள மாநிலம் எது எந்த மாநிலம் அசாம் மாநிலம் இதுக்குரிய ஆன்சர் அஸ்ஸாம் நெக்ஸ்ட் எந்த நாட்டில் ஈஃபில் கோபுரத்தை விட மிகவும் உயரமான பவளப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எந்த நாட்டில் அப்படின்னா ஆஸ்திரேலியா இதுக்குரிய ஆன்சர் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இந்தியாவில் முதல் முறையாக எங்கு ஈபோர்டிங் போர்டிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா ஹைதராபாத் இதுக்குரிய ஆன்சர் ஹைதராபாத் நெக்ஸ்ட்டு இந்தியா மத்திய ஆசிய நாடுகளின் கலந்துரையாடல் மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது இதுக்குரிய ஆன்சர் அமைச்சர் செய சங்கர் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய தலைமையில் தான் இந்தியா மத்திய ஆசிய நாடுகளோட கலந்துரையாடல் மாநாடு நடைபெற்றது இதுக்குரிய ஆன்சர் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நெக்ஸ்ட் உலக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன இந்தியாவின் இடம் ஐந்தாவது இடம் இதுக்குரிய ஆன்சர் ஐந்து நெக்ஸ்ட்டு கிசான் சூரியோதய யோஜனா திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது எந்த மாநிலம் அப்படின்னா குஜராத் இதுக்குரிய ஆன்சர் குஜராத் நெக்ஸ்ட்டு புதுவையின் தேர்தல் ஆணையர் யார் புதுவையின் தேர்தல் ஆணையர் ராம் பி தாமஸ் ராம் பி தாமஸ் அவர்கள் நெக்ஸ்ட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை ஆணையத்தின் தலைவர் யார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை ஆணையத்தின் தலைவர் யார் யார் அப்படின்னா ஆறுமுக தாஸ் இதுக்குரிய ஆன்சர் ஆறுமுக தாஸ் நெக்ஸ்ட் சுவரில் துளையிடாமல் கனமான பொருட்களை காந்தத்தின் மூலம் தொங்கவிடும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த இந்திய மாணவர் யார் யார் அப்படின்னா இஷிர் வாத்வா இதுக்குரிய ஆன்சர் இஷிர் வாத்வா அவர்கள் இதை வந்து சுவத்திலேயே தொலையிடாம கனமான பொருட்களை காந்தத்து மூலமா தொங்க விடக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச இந்திய மாணவர் யார் அப்படின்னா இஷிர் வாத்துவா அவர்கள் நெக்ஸ்ட் எந்த நாட்டின் அதிபருக்கு வானளாவிய அதிகாரங்களை வழங்குவதற்கு வழிவகை செய்யும் இருபது திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது எங்க அப்படின்னா இலங்கை அதிபருக்கு இதுக்கு ஆன்சர் இலங்கையோட அதிபருக்கு தான் இந்த இருபது திருத்தம் வந்து கொண்டு வரப்பட இருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கரோனா மூச்சு பரிசோதனை கருவியை கண்டுபிடித்த நாடு எது கரோனா மூச்சு மூச்சு பரிசோதனை கருவியை கண்டுபிடித்த நாடு சிங்கப்பூர் இதுக்குரிய ஆன்சர் சிங்கப்பூர் நெக்ஸ்ட் தெலுங்கானாவின் முதல் உள்துறை அமைச்சர் யார் தெலுங்கானாவின் முதல் உள்துறை அமைச்சர் நைனி நரசிம்ம ரெட்டி இதுக்குரிய ஆன்சர் நைனி நரசிம்ம ரெட்டி நெக்ஸ்ட்டு நாட்டில் முதல் முறையாக காய்கறிகளுக்கு விலை நிர்ணயம் செய்யும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது எந்த மாநிலம் அப்படின்னா கேரளா இதுக்குரிய ஆன்சர் கேரளா நெக்ஸ்ட்டு கற்போம் எழுதுவோம் திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது கற்போம் எழுதுவோம் திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் தமிழகம் இதுக்குரிய ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் சிலம்பொலி செல்லப்பனாரின் மணி மண்டபம் எங்கு அமைய உள்ளது சிலம்பொலி செல்லப்பனாரின் நினைவு மணி மண்டபம் எங்கு அமைய இருக்கு அப்படின்னா நாமக்கல்ல கொண்டம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமைய இருக்கு இதுக்கு ஆன்சர் நாமக்கல் மாவட்டத்தில் கொண்டம்பட்டி நெக்ஸ்ட் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெறுகிறது பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் மூன்று கட்டங்களாக நடைபெறுகிறது இதற்கான ஆன்சர் மூன்று கட்டம் நெக்ஸ்ட்டு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் யார் அப்படின்னா வானதி சீனிவாசன் இதுக்கு ஆன்சர் வானதி சீனிவாசன் நெக்ஸ்ட்டு சீனாவின் அதிபர் யார் சீனாவின் அதிபர் ஜின் பிங் ஜி ஜின் பிங் அவர்கள் தான் சீனாவோட அதிபர் நெக்ஸ்ட்டு சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் அதிக விக்கெட் வீழ்த்திய விக்கெட் கீப்பர் யார் யார் அப்படின்னா அலைசா ஹியாலே அலைசா ஹியாலே அவங்க இவங்க வந்து தொண்ணூற்றி ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க மகேந்திர சிங் தோனி அவர்கள் தொண்ணூற்றி ஒரு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு இவரோட சாதனையை முறியடிச்சு இப்போ அலைசா ஹியாலே அவர்கள் இந்த விக்கெட்டு அந்த சாதனையை வந்து படைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு நாள் கிரிக்கெட் ஆட்டங்களில் இருபத்தி ஓரு வெற்றிகள் பெற்ற அணி எது எந்த அணி அப்படின்னா மகளிர் அணி இதுக்குரிய ஆன்சர் ஆஸ்திரேலிய மகளிர் அணி இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய ஆடவர் அணியும் இதே சாதனையை படைச்சிருக்காங்க ஒரு நாள் கிரிக்கெட் ஆட்டங்களில் தொடர்ந்து இருபத்தி ஓரு வெற்றிகள் பெற்ற அணி எது எது அப்படின்னா ஆஸ்திரேலிய மகளிர் அணியும் ஆஸ்திரேலிய ஆடவர் அணியும் நெக்ஸ்ட் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் சாம்பியன் யார் யார் அப்படின்னா ரஃபேல் நடால் அவர்கள் இதுக்குரிய ஆன்சர் ரஃபேல் நடால் இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட்டு பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் சாம்பியன் யார் யார் அப்படின்னா இகா ஸ்வியா டெக் இதுக்குரிய ஆன்சர் இகா ஸ்வியா அவர்கள் ஸ்வியா டெக் அவர்கள் இவங்க போலந்து நாட்டை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் அமெரிக்காவில் நடைபெற்ற என்பிஏ பேஸ் கட்பால் சாம்பியன்ஷிப் தொடரின் வெற்றியாளர் யார் அமெரிக்காவில் நடைபெற்ற என்பிஏ பேஸ் கட்பால் சாம்பியன்ஷிப் தொடரின் வெற்றியாளர் யார் யார் அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸ் இதுக்குரிய ஆன்சர் லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸ் நெக்ஸ்ட் ஐஃபல் கிராண்ட் ஃபிரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் யார் அப்படின்னா லெவிஸ் ஹாமில்டன் அவர்கள் இதுக்குரிய ஆன்சர் லெவிஸ் ஹாமில்டன் லெவிஸ் ஹாமில்டன் அவர்கள் பிரிட்டனை சேர்ந்த வீரர் நெக்ஸ்ட் ஒரே அணிக்காக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இருநூறு போட்டிகளில் விளையாடிய முதல் வீரர் யார் ஆன்சர் விராட் கோலி இதுக்குரிய ஆன்சர் விராட் கோலி நெக்ஸ்ட் ஐபிஎல்லில் ஐந்தாயிரம் ரன்களை கடந்து சாதனை படைத்த முதல் வெளிநாட்டு வீரர் யார் முதல் வெளிநாட்டு வீரர் டேவிட் வார்னர் இதுக்குரிய ஆன்சர் டேவிட் வார்னர் இவர் வந்து ஹைதராபாத் அணியோட கேப்டன் நெக்ஸ்ட் ஐபிஎல்ல குறைந்த போட்டிகளில் ஐம்பது விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைத்தவர் யார் யார் அப்படின்னா ஹஹிசோ ரபாடே ஹஹிசோ ரபாடே அவர்கள் இவர் வந்து டெல்லி டீமை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் ஐபிஎல் தொடரில் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய பதினாறாவது வீரர் யார் பதினாறாவது வீர் யார் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா இதுக்குரிய ஆன்சர் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் நெக்ஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ஆட்டங்களில் இரநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆறாவது வீரர் யார் யார் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் டி ஆட்டங்களில் ஆட்டங்கள்ல இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆறாவது வீரர் ஐபிஎல்ல நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய பதினாறாவது வீரர் யார் அப்படின்னா ரெண்டுக்குமே ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள்தான் நெக்ஸ்ட் ஆசிய அணிகள் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் அணி எது எந்த அணி அப்படின்னா இந்தியாவோட மகளிர் அணி இந்திய மகளிர் அணி நெக்ஸ்ட் ஆசிய அணிகள் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஆடவர் அணி எது எந்த அணி அப்படின்னா இந்திய ஆடவர் அணி இதுக்குரிய ஆன்சர் இந்திய நாட்டை சேர்ந்த ஆடவர் அணி நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோவோ ஓபன் டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் யார் ஆஸ்ட்ரோவோ ஓபன் டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் அரைனா சபலன்கா இதுக்குரிய ஆன்சர் அரைனா சபலென்கா அவர்கள் சபலன்கா அவர்கள் இவங்க வந்து பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் கொலோன் டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் யார் கொலோன் டென்னிஸ் போட்டியின் சாம்பியர் அலெக்சாண்டர் வெரேவ் அவர்கள் ஆன்சர் அலெக்சாண்டர் வெரேவ் இவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் ஒன் கார் பந்தயத்தில் தொண்ணூத்தி ரெண்டு முறை சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தவர் யார் யார் அப்படின்னா லெவிஸ் ஹாமில்டன் அவர்கள் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் இதுக்குரிய ஆன்சர் லெவிஸ் ஹாமில்டன் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் வியனா ஓபன் டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் யார் வியனா ஓபன் டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் யார் அப்படின்னா ஆன்ட்ரி இதுக்குரிய ஆன்சர் ஆன்ட்ரி ரூப்ளே அவர்கள் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் லா வெல்டா சைக்கிள் பந்தய சாம்பியன்ஷிப் தொடரின் வெற்றியாளர் யார் யார் அப்படின்னா டேவிட் கவுடு இதுக்குரிய ஆன்சர் டேவிட் கவுடு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் செயின் பீட்டர்ஸ்பர்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவின் சாம்பியன் யார் ஆடவர் பிரிவின் சாம்பியன் ஆண்ட்ரே ரூபலேவ் அவர்கள் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் இதுக்குரிய ஆன்சர் ரூபலேவ் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் ஷேக் ரஸ்ஸல் சர்வதேச ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்கம் வென்றவர் யார் யார் தங்கம் வாங்கினாங்க அப்படின்னா இலவேனில் வாலரிவன் இதுக்குரிய ஆன்சர் இலவேனில் வாலரிவன் நெக்ஸ்ட் ஐபிஎல்லில் ஒரே ஆட்டத்தில் இரண்டு மெய்டன் ஓவர்களை வீசிய முதல் வீரர் யார் யார் அப்படின்னா முகமது சிராஜ் ஆன்சர் முகமது சிராஜ் நெக்ஸ்ட் ஐபிஎல்லில் அடுத்தடுத்து ரெண்டு சதம் அடித்த முதல் வீரர் யார் ரெண்டு சதம் அடித்த முதல் வீரர் யார் அப்படின்னா ஷிகர் தவான் அவர்கள் நெக்ஸ்ட் ஐபிஎல்லில் இருநூறு போட்டிகளில் விளையாடிய முதல் வீரர் யார் ஐபிஎல்லில் இருநூறு போட்டிகளில் விளையாடிய முதல் வீரர் மகேந்திர சிங் தோனி இதுக்குரிய ஆன்சர் மகேந்திர சிங் தோனி அவர்கள் நெக்ஸ்ட் இந்திய தடகள சம்மேளனத்தின் தலைவர் யார் இந்திய தடகள சம்மேளனத்தின் தலைவர் அடிலே சுமரிவாலா இதுக்குரிய ஆன்சர் அடிலே சுமரிவாலா இதுதான் வந்து என்ன அப்படின்னா அக்டோபர் மாதம் முழுவதுக்குமா இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்ப நம்ம படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர் படிக்கிறப்ப நமக்கு ரிவிசன் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கொஸ்டின் கிட்ட இருக்கு இந்த நூற்றி ஐம்பதுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை பார்த்து நல்லா யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த ஆன்சர்ஸை மட்டும் நான் பிடிஎஃபாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கொஷினுக்கு இந்த வீடியோவை பார்த்து கொஸ்டின் வந்து எடுத்துக்கோங்க ஆன்சர் வந்து நான் பிடிஎஃபாக உங்களுக்கு தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ